வணக்கம் அன்பு உறவுகளே. உலகளாவிய ரீதியிலே சமையல் அறையிலே சமைத்து கொண்டிருக்கின்ற அம்மா, பாடசாலைக்கு செல்வதற்கு தயார்படுத்தி கொடுக்கின்ற பிள்ளைகள், தொழில் சாலைகளிலே வேலை செய்கிற தொழிலாளர்கள், அரசியல்வாதிகள் அனைவருடைய கவனத்தையும் இன்று ஈட்டு கொண்டிருப்பது மத்திய களத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பலவிதமான அடாவடித்தனமான செயல்பாடுகளாக இருக்கிறது. அப்படியான ஒரு பார்வையிலே பார்க்கப்படுகிற போது, பிரித்தானிய பிரதமர் அவர்கள் இஸ்ரேலுக்கு சார்பாக இஸ்ரேலுக்கு சென்று இஸ்ரேலுடைய பிரதமரை சந்தித்து தன்னுடைய முழுமையான ஆதரவை எடுத்து கொடுத்திருக்கிறார். அதற்கு முதலாக அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் விஜயம் செய்கின்றதுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு போகிற போது, அந்த மருத்துவமனையிலே ஒன்று குண்டுகள் போடப்பட்டு சுமார் 500 பேர் கொல்லப்பட்டதாக இருக்கிறது. இதுவரைக்கும் அதை யார் செய்தார்கள் என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நவீன உலகத்திலே மூல முடுக்கிலே நடக்கின்ற சின்ன சின்ன சம்பவங்களையெல்லாம் உலகத்திலே இருக்கின்ற அமெரிக்க உளவுத்துறையாக, ரஷ்ய துறையாக, இஸ்ரேலுடைய மொசாட் போன்றவர்களுடைய நிலைப்பாடுகள் பலவற்றையும் பார்க்கக்கூடியவர்கள் எப்படி இதனை உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கிறது? அரேபியர்கள் இஸ்ரேலியர்களை பிளேம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தான் காசாவிலே இப்படியாக பொதுமக்களை கொன்று எங்கள் மேலே பழிய போடுகிறார்கள் என்று. மறுபுறத்திலே அமெரிக்கர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, இது இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் செய்திருக்கிறார்கள் என்று. ஆகவே இப்படியான ஒரு நிலை 2001 செப்டம்பர் மாதம் 11 தேதி அமெரிக்காவில் ஏற்பட்ட அனர்த்தத்தை தாண்டி அந்த அனர்த்தம் ஒரு நாள் இடம்பெற்று முன்னேறது. ஆனால் இங்கே காசாவிலே பார்க்கிற போது பலஸ்தீனியர்களை மாறி மாறிக்கொண்டு அவர்களுக்கு தண்ணீர், அவர்களுக்கு உணவு, அவர்களுக்கு எந்த விதமான வசதியும் இல்லாமல் நசுக்கப்படுவது, ஒடுக்கப்படுவது, அடுக்கப்படுவது ஆகிய இந்த நிலைப்பாடுகள் எப்படி என்று பார்ப்போம். அப்படியான ஒரு பார்வையிலே குறிப்பாக சொல்ல போனால், இஸ்ரேலியர்கள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக 1948 இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உருவாக்கப்பட்ட பின்னர் வந்தார்கள். ஆனால் பலஸ்தீனியர்கள் அந்த மண்ணிலே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். சரி, இப்படியாக இருக்கிற போது காசாவிலே இருக்கின்ற பலஸ்தீனியர்கள் 2 மில்லியன், அதே மாதிரி வெஸ்ட் பேங்கில் 3 மில்லியன் சொல்லப்படுகிற போது, அவர்களுடைய ஆட்சியை அமைத்துக் கொள்கிற ஆட்சியாளர்கள் இது பற்றி பெரிசாக கவனிக்கவில்லை என்று அந்த பலஸ்தீனிய மக்கள் ஹமாஸுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்த மாதிரியாக ஹமாஸ் இந்த பிரச்சனை எடுத்துக்கொள்கிறது. இந்த ரீதியிலே பார்க்கப்படுகிற போது உலக நாடுகள் 2 பக்கமாக பிரிந்தும் பல ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் நமக்கேன் இந்த வீண் பம்பு என்று சொல்லி எந்த பக்கமும் சாயாமல் மதில் மேல் பூனைகளாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டிலே பார்க்கப்படும்போது நிறைய ஆயுதங்கள் விற்பனையாகின்றன. உதாரணமாக சொல்ல போனால், உக்ரைன் எடுத்துக்கொண்டால், உக்ரைனிலே அமெரிக்கர்கள் ஈரானில் இருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை இங்கே கொடுத்து அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கப்பாலே வடகொரியாவை பொறுத்த மட்டிலே, வடகொரியா என்ற ஒரு தேசம் நிறைய இந்த ஏவு கணைகள், அணு ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நாட்டிலே உள்ள கல்வி வசதி, பொருளாதார வசதி, வீடமைப்பு வசதி, பாடசாலை வசதிகள் மிக குறைவாக இருந்தாலும் அவர்கள் ஹமாஸோடு இந்த விடயத்திலே தொடர்பு கொண்டிருப்பது என்று இன்னொரு பக்கத்திலே சொல்கிறார்கள். ஆகவே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொல்வதா, சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று சொல்வதா, ஏதோ ஒரு போராளிகள் என்று சொல்வதா என்று தெரியாத ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அப்படியான இந்த நிலைப்பாட்டிலே ஹமாஸ் அவர்கள் தாங்கள் ஒரு தீர்வு கண்டு வர வேண்டும் என்று இருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஈரான் வெளிப்படையாக தாங்கள் ஆதரவு கொடுப்பதாக ஹமாஸுக்கு சொல்லாவிட்டாலும் அவர் செய்கிறார்கள். ஆகவே இப்படியான ரீதியிலே நாங்கள் பல நாடுகளில் இருந்து பார்க்கிற போது, இதை வேடிக்கையாக பார்ப்பதா, வேதனையாக பார்ப்பதா, இல்லை என்று பார்த்தால் ஏதோ ஒரு வகையிலே அது எங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறதாக இருக்கிறது. பெட்ரோலுடைய உற்பத்தியிலே ஒரு தடங்கல் நிலை வந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தமல்ல, இப்பொழுது வெனிசுவேலா பெட்ரோல் உற்பத்தி செய்கிற மற்றொரு நாட்டோடு ஒரு இணக்க நிலைக்கு ஓரளவு வந்திருப்பதனாலே இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே பெட்ரோலை ரஷ்யா சரி, சவுதி அரேபியா சரி, குறைத்து கொண்டு வெளியே ஏற்றி கொண்டு இருக்கிற போது அந்த வெனிசுவேலாவோடு அமெரிக்கா கொண்டிருக்கிற உறவு
இன்னொரு வகையிலே பரவாயில்லாமல் இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை பொறுத்த மட்டிலே இந்த விடயத்திலே சின்ன சின்ன நாடுகள், அக்கறை இல்லாத நாடுகளை கூட இது வெகுவாக பொருளாதார ரீதியிலே பாதிக்கிறது என்பதை கண்டுகொள்வோம். ஆகவே உலகளாவிய ரீதியிலே பார்க்கப்படுகிற போது இது வல்லரசுகளுக்குள்ளே இருக்கின்ற போட்டியா அல்லது வல்லரசுகள் ஏற்படுத்திய சமரா என்று பார்க்கப்படுகிற போது வல்லரசுகள் தான் என்று உலகத்திலே இருக்கின்ற பல நாடுகளை அவர்கள் தம்பக்கம் இழித்துக் கொள்வதும் அவர்களுக்கு ஆயுதங்களை விற்றுக் கொள்வதுமாக இருக்கிறது என்ற நிலைப்பாட்டிலே பார்க்கப்படுகிற போது இந்த பொருளாதார சுருக்க நிலை வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மீண்டும் அழிவு பாதையிலே பெருந்தொகை நேரம் பெருந்தொகை முதலீடு பெருந்தொகை பணியாக்களுடைய வேலை இடம்பெற்று கொண்டிருக்கிற போது ஒரு வகையிலே இது பொருளாதாரத்தை ஊக்குவித்து வேலை வாய்ப்பு கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய இறுதியான நிலைப்பாடு அழிவாக இருக்கிறது என்ற வகையிலே தான் இதற்கு எப்படி என்ன மாதிரி என்ன செய்யலாம் என்று பார்த்தால் அமெரிக்கர்கள் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு ரஷ்யர்கள் சூப்பர்சோனிக் வைத்திருக்கிறார்கள். ரஷ்யர்கள் அந்த சூப்பர்சோனிக்கை இடித்து உக்ரைனிலே தாக்க வெடிக்கிட்டால் இந்த ஏவுகணைகள் எல்லாம் ஒரு செல்லாக்காசாக போய்விடும். ஆகவே தான் ரஷ்யாவோடு இவர்கள் முரண்டு கொண்டு இருப்பதனாலே அவர்களுடைய வல்லரசிலே வெற்றி காணலாம், ஆனால் அவர்கள் இந்த ஏவுகணைகளை பாவிக்க மாட்டார்கள். ஆனால் பாவித்து கொண்டால் ரஷ்யா சூப்பர்சோனிக்கை போட்டால் அது ஒரு பெரிய நாசமாக மாறிவிடும். எப்படி அமெரிக்கா 1940களிலே ஜப்பானுக்கு மேலே இந்த அணு ஆயுதங்களை கொட்டி எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த தேசத்தை கட்டி எழுப்பதற்கு அவர்கள் எவ்வளவோ பணத்தை செலவழிப்பதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த உக்ரைன் யுத்தத்திலே ரஷ்யா வென்றால் என்ன, அமெரிக்கா வென்றால் என்ன, தோல்வி அடைந்தவர்கள் அந்த மக்களாகும். அந்த மக்கள் மேலும் ஒரு இயல்பு நிலையான வாழ்க்கையை கட்டி எழுப்பதற்கு பெரும் முயற்சி அடுத்த 10 ஆண்டுகளாவது எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ரீதியிலே உலகளாவிய ரீதியிலே இப்பொழுது பார்க்கப்படுகிற போது நடுநிலையிலே இருக்கின்ற நாடுகள் சரி, பக்க சார்பான நாடுகள் சரி, அவர்களுக்கு இதனாலே கிடைக்கக்கூடிய பலாபலன் ஒரு வீழ்ச்சியாக, ஒரு தடங்களாக, ஒரு வகையிலே ஒரு பின்னடைவாக இருக்கிறது. ஆகவே இந்த பின்னடைவிலே இருந்து வெளியிலே வந்து விடலாமா என்றால் வழிவகையில் தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையை காண்கிறோம்.